அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது என்றும் உக்ரைன் தூதர் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது என்றும் உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவும் உக்ரைன் தூதர் தெரிவித்திருக்கிறார். தோராயமாக 5,300 ரஷ்ய ராணுவ வீரர்கள் போரில் உயிரிழப்பு என பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலில் 16 குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் பலர் உயிரிழப்பு என இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் இகோர் பொலிகா பேட்டியளித்துள்ளார். மேலும் அதனைத் தொடர்ந்து